சுரேந்தரின் 100 நாள் ஒரு பொழுது. இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மெஹபூபாவை சந்தித்தார் சோனியா காந்தி. முஃப்தி முகமது சயீத் மறைவுக்கு ஆறுதல். மணீஷ் திவாரி பேச்சுக்கு மன்மோகன் சிங் விளக்கம் அளிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தல். குமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும். மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா உறுதி. தமிழ் சமுதாயத்தை ஒன்றிணைக்க பாடுபடுவோம். உலக தமிழர் விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மறைந்த முதல்வர் முஃப்தி முகமது சயீதின் மகளும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முஃப்தியை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் முஃப்தி முகமது சயீத் உடல்நலக்குறைவால் அண்மையில் காலமானார். இதனைத் தொடர்ந்து அவருடைய மகள் மெஹபூபா முஃப்தி தலைமையில் விரைவில் அரசு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சயீதின் மறைவுக்காக கடைபிடிக்கப்படும் துக்கத்திற்கு பிறகு புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனிடையே ஸ்ரீநகர் சென்ற காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மெஹபூபாவை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அவருடன் முன்னாள் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத், அம்பிகா சோனி உள்ளிட்டோரும் சென்றனர். இதனைத் தொடர்ந்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் மெஹபூபா முஃப்தியை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முஃப்தியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்ததாக கூறினார். மத்திய அரசை ராணுவம் கைப்பற்ற முயன்றதாக காங்கிரஸ் தலைவர் மணீஷ் திவாரி தெரிவித்த கருத்து தொடர்பாக அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோனி ஆகியோர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. தில்லியில் இருந்து வெளியாகும் ஆங்கில நாளிதழ் ஒன்றில், கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது 2012 ஜனவரி 16 ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் ராணுவம் தில்லியை நோக்கி நகர்ந்ததாக செய்தி வெளியானது. அப்போதைய காங்கிரஸ் அரசு இதனை மறுத்தது. ராணுவ தளபதியாக பதவி வகித்த வி கே சிங்கும் மறுப்பு தெரிவித்தார். இதனிடையே தில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் மணீஷ் திவாரி, 2012 நடைபெற்ற சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்தார். தமக்கு நினைவு தெரிந்தவரை ராணுவம் முன்னேறியது உண்மைதான் என்றும் அவர் கூறினார். முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போதைய மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சருமான வி கே சிங் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். தற்பொழுது வேலை ஏதும் இல்லாத மணீஷ் திவாரி இது தொடர்பாக பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். प्रयोजन यही होता है कि सब तरफ सुख शांति हो. मनीष तिवारी जी के पास आजकल कुछ काम नहीं है. उनको बोले मेरी एक किताब है, उसको पढ़ लेंगे, अपने आप सब खुलासा हो. பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை குழுவில் உறுப்பினராக பதவி வகிக்காத மணீஷ் திவாரியின் கருத்து முற்றிலும் தவறாது என பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. மணீஷ் திவாரியின் கருத்து பற்றி அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோனி ஆகியோர் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லியில் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான பிருந்தா காரத், அப்போதைய மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மணீஷ் திவாரிக்கு இதுபற்றி தெரிந்திருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். எனினும் இதற்கான ஆதாரத்தையும் அவர் விளக்கியிருக்க வேண்டும் என்றும் பிருந்தா காரத் குறிப்பிட்டார். சர்க்கார் தி யூபிஏ கி சர்க்கார் தி ஓர் யே ஜோ திவாரி ஜி ஹே வோ உஸ் சர்க்கார் கி மந்த்ரி தே தோ உஸ் சமய அகர் யே ஹகீகத் தி யே பாத் तो बड़ी गंभीर बात है. तो उस समय उनको कुछ करना चाहिए था, कुछ कहना चाहिए था. तो निश्चित रूप पर अगर इसमें कुछ कोई भी चीज अगर सत्य है इसमें. இதனிடையே சண்டிகரில் செய்தியாளர்களுடன் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் மணீஷ் திவாரி தனக்கு தெரிந்ததை கூறியதாக தெரிவித்தார். இதில் எதையும் சேர்க்கவோ குறைக்கவோ இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். I have nothing more to add or subtract to what I said yesterday. Jo maine kal tippani ki thi usme na kuch jodne ka hai aur na kuch ghatane ka hai. 17 வயதிற்குட்பட்டோருக்கான தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவருக்கு 400,000 ரூபாய் ஊக்கப்பரிசு வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடந்த 17 உட்பட்டோருக்கான தேசிய அளவிலான 10 மீட்டர் ஓபன் சைட் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சென்னை முகப்பேர் கேந்திரிய வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த மாணவர் ஆர் ரித்திக் தங்கப்பதக்கம் வென்றார். மாணவர் ரித்திகிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகள் படைக்கும் வகையில் அவருக்கு 400,000 ரூபாய் ஊக்கப்பரிசு வழங்க உத்தரவிட்டுள்ளார். உயர்நிலை விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு ஊக்க உதவித்தொகை திட்டத்தில் சென்னையைச் சேர்ந்த வாள்வீச்சு வீராங்கனை சி ஏ பவானி தேவியை சேர்ப்பதாகவும் ஜெயலலிதா மேலும் தெரிவித்துள்ளார்.
தமிழ் சமுதாயத்தை ஒன்றிணைக்க உலக தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலக தமிழர் வர்த்தக சங்கத்தின் சார்பில் சென்னை சேத்துப்பட்டில் உலக தமிழர் திருநாள் விழா நடைபெற்றது. தமிழக ஆளுநர் ரோசையா, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக நிறுவனர் ஏ சி சண்முகம், தமிழ்நாடு மருத்துவ பயிற்சியாளர் சங்க தலைவர் சிஎம்கே ரெட்டி, உலக தமிழர் வர்த்தக சங்க தலைவர் செல்வகுமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். விழாவில் வாழ்த்துரையாற்றிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர், தமிழின் தனது பெருமையை மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது என்று தெரிவித்தார். தமிழ் மொழியை வளர்க்க தமிழர்கள் இன்னும் அதிக அளவு ஒன்று கூட வேண்டும் என்றும், இதுவே தமிழுக்கு செய்யும் நன்றியாகவும் தொண்டாகவும் திகழும் என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். தமிழ் என்று சொன்னால், தமிழ் திருவிழா என்றால், தமிழை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், பேசுபவர்கள் மட்டும் பேசினால் போதாது, அதை கேட்பதற்கும் பாராட்டுவதற்கும் அதை கேட்டு மகிழ்வதற்கும் தமிழர்கள் இன்னும் அதிக அளவில் ஒன்று கூட வேண்டும். அதுதான் நாம் தமிழுக்கு செய்கிற நன்றி தொண்டு என்று எண்ணுகிறேன். சோழர் கால ஆட்சி முறை மீண்டும் தழைக்க தமிழர்கள் நேர்மையாகவும் துணிவுடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் ஆட்சி முறை இருந்தது என்பது, சோழர் காலத்து ஆட்சி முறை பற்றி எல்லாம் பெருமையாக பேசுகிறோம், அவையெல்லாம் மீண்டும் தழைக்க ஓங்க நம்மிடம் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒற்றுமை மட்டுமல்ல, துணிவும் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். சுயமரியாதையை எந்த காலத்திலும் நாம் இழந்துவிடக்கூடாது. தன்மானம் சுயமரியாதை இழந்தவன் தமிழனே அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் கூட மனதில் வைத்து கொண்டு நாம் இந்த விழாக்களை மேலெடுக்க வேண்டும். விழாவில் பேசிய தமிழக ஆளுநர் ரோசையா, சிறந்த வாழ்க்கை முறை, சகோதரத்துவத்துடன் கூடிய நட்பு ஆகிய இரண்டு முக்கிய கருத்துக்களை பழங்கால தமிழ் இலக்கியங்கள் வலியுறுத்துவதாகவும், தமிழர்களின் கலாச்சாரமே உலகம் முழுவதும் பரவி கிடப்பதற்கு அடிப்படையாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் டூ இம்பார்ட்டன்ட் அண்ட் நெசரி குவாலிட்டிஸ் ஆஃப் குட் லிவிங், நேம்லி யூனிவர்சல் லவ், ஆர் ஃபெலோஷிப் அண்ட் கல்ச்சர். The brotherhood of Tamils extended far beyond the boundaries of Tamil Nadu. In fact, it embraced the population of entire globe. விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த தமிழர்களுக்கும், சென்னை பெருவெள்ளத்தில் சேவை புரிந்தவர்களுக்கும் பரிசுகளை தமிழக ஆளுநர் ரோசையா வழங்கினார். இந்த விழாவில் தமிழர் அமைப்புகள், திரையுலகினர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா 2 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்துள்ளார். விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளூர் சிலை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் வரவழைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். குமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். We are working on how to, if we can have an airport. We have yesterday visited a site which is available, about 600 acres of the land is available there. We propose that we will consider it this also in the ministry. இலங்கையின் வெலிகாம பகுதியில் தமிழர்களின் மறுகுடியமர்வு செய்யப்பட உள்ளவர்கள் என இலங்கை அமைச்சர் அகண்டன் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய இலங்கை அமைச்சர் அகண்டன் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழர்கள் வாழ்ந்த பகுதியான வெலிகாமவில் மீண்டும் தமிழர்கள் குடியமர்த்தப்பட உள்ளார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் பொங்கல் திருநாளன்று வெளியாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கம் இப்பொழுது மீள் குடியேற்றத்தை ஆரம்பித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வலிகாம பகுதியிலே கிட்டத்தட்ட 700 ஏக்கர் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் எதிர்வருகின்ற பொங்கல் பண்டிகை அன்று ஒஃபிஷியலாக கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜல்லிக்கட்டு நடைபெறும், மதுரை மாவட்ட ஆட்சியர் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழக மக்களின் கலாச்சார பண்பாட்டு உணர்விற்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் மீனாட்சி லேக்கி குறிப்பிட்டுள்ளார். சென்னை கமலாலயத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசு பொருளாதார வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்வதாக தெரிவித்தார். தமிழக அரசுக்கு தேவையான ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். தமிழக மக்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது மத்திய அரசின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் மீனாட்சி லேக்கி குறிப்பிட்டார். While one will support, the other will oppose. So our purpose is not the political vote bank. Our purpose is to stand by the culture of the society. பின்னர் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நட்பு ரீதியில் முடிந்துள்ளதாகவும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் வலுவான கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார். முதல் சுற்று ஒரு நட்புகரமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது. நிச்சயமாக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி என்று சொல்வதை விட மக்களுக்கு பயன் தரும் கூட்டணியை நாங்கள் அமைப்போம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி அளித்து மத்திய அரசு அண்மையில் அறிவிக்கை வெளியிட்டது. இதனை அடுத்து வரும் 15ஆம் தேதி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் பாலமேடு மற்றும் புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இதையொட்டி மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் அவனியாபுரம் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காலை 8 மணி முதல் 2 மணி வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு முதல் நாள் அதில் பங்கேற்கும் வீரர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். மறுநாள் காலையில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்ட பிறகே போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். குறிப்பாக மாடுபிடி வீரர்கள் வந்து 18 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். அவர்கள் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். பார்வையாளர்களும் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் டபுள் பேரிகார்ட் செய்யப்படுகிறது. தேவையான மருத்துவ குழுகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. தேவையான ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் ஹுசூரில் உள்ள தனியார் மருத்துவமனை இணைந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சனிச்சத்திரம் கிராமத்தில் இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. இதில் மருத்துவ சிகிச்சை மட்டுமின்றி இலவசமாக ECG, கண் பரிசோதனை, இரத்த பிரிவு பரிசோதனை உட்பட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நோயாளிகள் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு இலவசமாக மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் அருண் கௌதம், நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இங்கே வந்து மருத்துவ முகாம் நடைபெற்றிருக்கிறது. அதில் வந்து கலந்து கொண்டேன். கண் செக்கப்பு, பிளட் டெஸ்ட்டு, இது எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. மிக நல்ல முறையில் நடந்திருக்கு. நானும் பயன்பெற்று கொண்டேன். தேக்கம்பட்டியில் நடைபெற்று வரும் யானைகள் புத்துணர்வு முகாமில் யானைகளுக்கு வழங்கப்படும் நடைபயிற்சி அணிவகுப்பை மக்கள் ஆர்வத்துடன் வந்து பார்த்து செல்கின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் தேக்கம்பட்டியில் கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. 48 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் 30க்கும் அதிகமான யானைகள் பங்கேற்றுள்ளன. இதில் யானைகள் நடக்கும் வேகம், உடல் எடை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு அவைகளுக்கு நடைபயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. யானைகளுக்கு அளிக்கப்படும் நடைபயிற்சி அணிவகுப்பை அங்குள்ள ஏராளமான மக்கள் ஆர்வத்தோடு பார்த்து செல்கின்றனர். ஒரு 30-35 யானையை ஒட்டுமொத்தமா பார்த்து அதை வாங்கி போறது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. அது யானைகள் அப்படி போற போது அந்த யானைகள் இருக்க செய்யக்கூடிய சேட்டைகள், அதோடைய விளையாட்டு, அதெல்லாம் பார்க்கற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குங்க. அது வாக்கிங் போறதுங்கிறது வந்து யானைக்கு ரொம்ப மஸ்ட். யானை வந்து சாதாரணமாக நம்ம இல்லாமல் காட்டில் இருந்ததுன்னா ஆவரேஜ் 30 கிலோமீட்டர் நடக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 15வது அதில் கிராஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். யானைக்கு அழகே நடதான், அந்த அடை அழகு மாறி போயிடுச்சுன்னா அந்த ஜந்து வச்சுட்டு முடியாது. அதனால் வாக்கிங் ரொம்ப மஸ்ட்டு. வாக்கிங் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீண்ட ஆயுள் வரும் யானைக்கு.
பொங்கல் திருநாளையொட்டி ஈரோட்டில் நடைபெற்ற கோலப்போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். பொங்கல் திருநாளையொட்டி ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் ஈரோடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான பெண்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று புள்ளிக்கோலம், ரங்கோலி கோலம் என பல வகையான கோலங்களை வரைந்தனர். இதில் பறவைகள் பாதுகாப்பு, மரங்கள் பாதுகாப்பு, கண் தானம் செய்வதை வலியுறுத்துவது உள்ளிட்ட விழிப்புணர்வு கோலங்களும் இடம்பெற்றிருந்தன. போட்டியின் முடிவில் சிறப்பான கோலம் வரைந்த பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மார்கழி மாதம் காலையில் நேரமாக எழுந்துருச்சு அந்த கோலம் போட்டால் அந்த காற்று நல்ல சுத்தமான ஆக்சிஜன் காற்று, அதை சுவாசித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நேரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுறாங்க. இப்போ குனிஞ்சு நிமிந்து அந்த கோலம் போடுறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டோம்னா மற்றவங்க போடுறதும் பார்த்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்க இப்போ அதிகமாகிட்டாங்க, அப்பார்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. அவங்கவும் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு 5 மணி எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த மாதிரி பெண்கள் அதிகம் இல்லை. ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுங்க, ஆனால் ஆர்வம் குறையாதவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் எல்லோரும் நல்லா இன்னும் போட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் நம்ம இதே மாதிரி மற்றவங்களும் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. தேக்கலா பந்தயத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்கள் ரேக்லா பந்தய போட்டி நடத்துவதற்கான பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்களில் பொங்கல் திருநாளின் போது ரேக்லா பந்தயம் நடைபெறுவது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா பந்தய போட்டிகளை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இதனால் மக்கள் கடும் வேதனைக்கு ஆளாகியிருந்தனர். தற்பொழுது தடை நீக்கப்பட்டுள்ளதை அடுத்து ரேக்லா பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் களைகட்ட தொடங்கியுள்ளன. விஎம் சத்திரம், வேளாண்குளம், கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் போட்டியில் கலந்து கொள்ளும் வண்டிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் மாடுகளை அலங்கரித்து அவற்றிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து போட்டிக்கான வெள்ளோட்டத்திலும் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இப்போ இந்த அனுமதி கிடச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதனால் நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தது. இப்போ நாங்கள் முழு முயற்சியில் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது கிடச்ச மிக்க மகிழ்ச்சி. மாடு இந்த ரேஸு விடுறதுனால எங்களுக்கு குடும்பத்திலேருந்து எல்லாருமே ஆர்வத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த மாடுகளை ஒரு குழந்தையாக தான் அவங்க பராமரிச்சிருக்காங்களே ஒளியே, அதை ஒரு துன்படுத்தும் நோக்கிலும் ஒரு அதை அச்சப்படுத்தும் ஒரு கிளர்ச்சி படுத்துகிற நோக்கில் அவங்க இது வரைக்கும் பண்ணலை. அது ஒரு தன் வீட்டில் ஒரு பிள்ளையாகவும் தன்னுடைய தோழனாகவும் தன்னுடைய நண்பனாகவும் தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த மாடோடைய அதை தன்மையும் நாங்கள் இப்போ பார்க்கும்போது அது என்னைக்கு நான் களத்தில் விளையாட போகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கிற ஒரு தோற்றத்தை அது கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மாடுபிடிகளும் விவசாயிகளும் மிகுந்த சந்தோஷத்திலும் உற்சாகத்தில் இருக்காங்க. பொங்கல் திருநாளை ஒட்டி வெற்றிலை விலை அதிகரித்துள்ளதால் தூத்துக்குடி வெற்றிலை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆத்தூர், தெற்கு ஆத்தூர், சேதுவாய்கன் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் வெற்றிலை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான விவசாயிகள் வெற்றிலை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் பெய்த கனமழையால் வெற்றிலை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தற்பொழுது பொங்கல் திருநாளையொட்டி வெற்றிலையின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழையில அதிகமாக உள்ள ஒரு சேதாரம், அந்த தண்ணியால பாதிக்கப்பட்டதனால விலை இருந்த வெத்தலை விலையை 1-20 ரூபாய் கூட குறைச்சி தான் விநியோகம் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பொங்கல் டயத்தை வச்சு வெத்தலையினுடைய ஓரளவுக்கு தன்மையான விலை எங்களுக்கு கிடைக்கி. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி, வாவ்ரிங்கா ஹாட்ரிக் வெற்றி. விவரம் விளம்பரடை விளக்கு பிறகு. காணாமல் போன புத்தக விற்பனையாளர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தி ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஹாங்காங்கில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே ஹாங்காங்கை சேர்ந்த புத்தக விற்பனையாளர்கள் 5 பேர் கடத்தப்பட்டுள்ளனர். நீண்ட நாட்களாக அவர்களை பற்றி தகவல் ஏதும் தெரியவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர்களை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி ஹாங்காங்கில் நடைபெற்ற போராட்டத்தில் 6000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். ஹாங்காங்கின் சுதந்திரம் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் புத்தக விற்பனையாளர்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.
சீனாவில் நெடுஞ்சாலைகளில் தேங்கியுள்ள பனிப்படலத்தால் சாலை போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு சீனாவில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. சின்ஜியாங் நகருக்கு செல்லும் நெடுஞ்சாலை முழுவதுமாக பனிக்கட்டுகளால் சூழப்பட்டுள்ளதால் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. புல்டோசர்கள் மூலம் அதனை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 80க்கும் அதிகமான பணியாளர்களும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விரைவில் பனிக்கட்டிகளை அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்கா ஹாட்ரிக் சாதனை படைத்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றுள்ளார். 20வது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி சென்னை எஸ்டிஏடி டென்னிஸ் திடலில் நடைபெற்று வருகிறது. போட்டி தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள வாவ்ரிங்கா அரையிறுதியில் 3வது இடத்தில் உள்ள பிரான்சின் பெய்னட்பேரை தோற்கடித்து இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இன்றைய ஒற்றையர் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்கா குரோஷியாவின் போர்னகோரிச் ஆகியோர் மோதினர். 6-3, 7-5 என நேர் செட்டில் கோரிச்சை தோற்கடித்து வாவ்ரிங்கா சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் ஹாட்ரிக் சாதனையை வாவ்ரிங்கா படைத்துள்ளார். And I'm sure Stan will cherish this wonderful trophy. Mr. Rajendra Kumar, Mr. A. Dalayan, Mr. Mahesh Kumar Jain, Mr. K. Shankar Narayan, can we have you step forward, please? சேலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 700க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சேலம் சோட்டாகான் கராத்தே அமைப்பின் சார்பில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி சேலம் மகாத்மா காந்தி திடலில் நடைபெற்றது. ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். வயது, எடை உள்ளிட்ட பிரிவுகளின் அடிப்படையில் தனித்தனியாகவும் குழுவாகவும் ஆண்கள், பெண்கள் என தனித்தனி பிரிவுகளாகவும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. சிஎஸ்ஆர் கராத்தே கத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது வந்து செல்ஃப், எனக்கு என்ன தற்காப்பா காப்பதுக்கோசரம் நான் கத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து எய்ம் வந்து பெரிய மாஸ்டர் ஆகணும்னு. இங்க நிறைய பேர் இருக்கறனால ஒரு டோஜோல இருந்து இன்னொரு டோஜோக்கு எப்படி என்ன மாதிரி பண்றாங்க, என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. கராத்தே பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ்க்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸும் இதில் கத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கேர்ள்ஸ் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட தங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மெஹபூபாவை சந்தித்தார் சோனியா காந்தி. முஃப்தி முகமது சயீத் மறைவுக்கு ஆறுதல். மணீஷ் திவாரி பேச்சுக்கு மன்மோகன் சிங் விளக்கம் அளிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தல். குமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும். மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா உறுதி. தமிழ் சமுதாயத்தை ஒன்றிணைக்க பாடுபடுவோம். உலகத் தமிழர் விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.